ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில மின்துறைய பெற்றிருக்கும் செந்தில் பாலாஜி அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வந்தவராதான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா செந்தில் பாலாஜியோட அரசியல் தொடங்கினதே திமுகவுலதான் அப்படின்றது பலருக்கும் தெரியாத விஷயம். கரூர் பக்கத்துல இருக்கிற ராமேஸ்வரப்பட்டி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் செந்தில்குமார். செந்தில் பாலாஜியோட இயற்பெயர் செந்தில்குமார் தான். நியூமராலஜி கொடுத்த நம்பிக்கையால செந்தில் பாலாஜியா மாத்திக்கிட்டாரு. தொடக்க கல்விய ராமேஸ்வரப்பட்டி தொடக்க பள்ளியிலையும், உயர்நிலை கல்விய விவேகானந்தா பள்ளியிலையும், மேல்நிலை கல்விய கரூர் அரசு மேல்நிலை பள்ளியிலையும் முடிச்சாரு. படிப்போட விளையாட்டுலயும் ஆர்வம் கொண்ட செந்தில் பாலாஜி கரூர் அரசு கலை கல்லூரியில பிகாம் படிப்புல சேர்ந்து படிச்சிட்டு இருந்தாரு. அப்போதான் அவருக்கு அரசியல் ஆர்வமும் எட்டி பார்த்துச்சு. படிப்ப பாதியிலே நிறுத்திட்டு திமுகவுல சேர்ந்தாரு செந்தில் பாலாஜி. 1996 நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல திமுக சார்புல போட்டியிட்டு கவுன்சிலரும் ஆனாரு. 1996 திமுக ஆல அடிச்சு மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் திமுகவுல தனக்கு எதிர்காலம் இல்லைன்னு உணர்ந்த செந்தில் பாலாஜி அதனால 2000 March 13 அப்போதைய அதிமுகவோட பொது செயலாளரா இருந்த ஜெயலலிதாவை சந்திச்சு அதிமுகவுல இணைஞ்சாரு. அதிமுக மாணவர் அணி செயலாளரா இருந்த கலைராஜனோட அறிமுகத்தால அதிமுகவுல சேர்ந்த 6 மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளரான பொறுப்பு கிடைச்சது. அடுத்ததா 2004 மாவட்ட மாணவர் அணி செயலாளரானாரு செந்தில் பாலாஜி. 2006 கரூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க ஜெயலலிதா. அந்த தேர்தல்ல வெற்றி பெறவே அடுத்த வருஷம் கரூர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர், அடுத்த சில நாட்கள்லயே கரூர் மாவட்ட அதிமுக செயலாளர்னு அரசியல்ல தொடர் ஏறுமுகத்தை சந்திச்சிட்டு இருந்தாரு செந்தில் பாலாஜி. அரசியல்ல ஏறுமுகத்துல இருந்த செந்தில் பாலாஜிக்கு அவர் செஞ்சுட்டு வந்த ஜவுளி வியாபாரத்துல ரொம்பவே நஷ்டம் வந்துச்சு. கடன் கொடுத்தவங்க கழுத்த நெறிக்க நமது எம்ஜிஆர் இதழும் பழைய பாக்கிய கேட்டு கடிதம் எழுதியிருந்தாங்க. கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரா இருந்தாலும் அவரால நமது எம்ஜிஆர் இதழுக்கு வச்ச பாக்கிய செலுத்த முடியாத அளவுக்கு தான் அவரோட பொருளாதாரமும் இருந்துச்சு. அப்போ திமுக ஆட்சியில இருந்தப்ப மணல் கொள்ளைக்கு எதிரா பெரிய போராட்டத்தை கரூர்ல நடத்தினாரு. இதனால அதிமுக தலைமை இடத்துல செந்தில் பாலாஜியோட செல்வாக்கு உயர்ந்துச்சு. 2011 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு கரூர் தொகுதி அவருக்காகவே ரிசர்வ் செய்யப்படுற அளவுக்கு அதிமுகவுல செல்வாக்கு மிக்கவரா இருந்தாரு செந்தில் பாலாஜி. அப்போது வேட்பாளருக்கு விண்ணப்பிச்சப்ப பிகாம் படிச்சதாகவும் வேட்பு மனுவுல பிகாம் படிப்ப இடையில நிறுத்தி விட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த விஷயம் அப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. 2011 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக சார்புல வெற்றி பெற்று அதிமுக அமைச்சரவையில இடமும் பிடிச்சாரு. போக்குவரத்து துறை அமைச்சரா நியமிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில பல நாள் கோரிக்கைகளை பூர்த்தி செஞ்சு ஜெயலலிதாவோட நல்ல பேரை சம்பாதிச்சுக்கிட்டாரு. சென்னையோட மூல முடுக்கெல்லாம் மினி பஸ்கள் இயங்கணும் அப்படின்ற நீண்ட வருஷ கோரிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்தது செந்தில் பாலாஜி தான். சென்னையில இயங்கின மினி பஸ்கள்ல பொறிக்கப்பட்டிருந்த ரெட்டை இலை ஜெயலலிதாவுக்கு பிடிச்சிருந்தாலும் எதிர்கட்சிய முகம் சுளிக்க வச்சது. வீட்டுக்கு வரும் விருந்தாளிக்கு உணவு படைக்கிறதுக்கு வாழை இலை, உணவில் வாசத்தை ஏற்படுத்துவது கருவேப்பிலை, உணவாகவே சமைக்கப்படுவது கீரை இலை, சாப்பிட்ட பிறகு போடுவது வெற்றிலை, வீட்டு வாசலில் அலங்கரிப்பது மாவிலை, மனிதனின் நோய் போக்குவது துளசி இலை, இப்படி தமிழர்களின் வாழ்வோடு இரண்டர கலந்த இலைகளின் அடையாளம் இது என இலைகளை வச்சு விளக்கம் கொடுத்தாரு செந்தில் பாலாஜி. பேருந்து நிலையங்கள்ல 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீர் கொண்டு வந்ததும் இவரோட முயற்சி தான். அந்த காலகட்டத்துல அதிமுக அமைச்சரவை அடிக்கடி மாற்றப்பட்டாலும் செந்தில் பாலாஜியிடம் மட்டும்தான் போக்குவரத்து துறை இருந்துச்சு. அதை யாராலையும் கை வைக்க முடியல. 2015 முறைகேடா பணம் பெற்றதா சொல்லி செந்தில் பாலாஜி மேல புகார் வரவே அமைச்சர் பதவியும் கரூர் மாவட்ட செயலாளர் பதவியும் செந்தில் பாலாஜியிடம் இருந்து பறிக்கப்பட்டுச்சு. அடுத்து நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தல்ல அரவக்குறிச்சி பக்கம் ஒதுங்கினாரு செந்தில் பாலாஜி. தேர்தல்ல வெற்றி பெற்றாலும் அப்போ அமைஞ்ச அதிமுக அமைச்சரவையில அவருக்கு இடம் கொடுக்கப்படல. ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறமா அதிமுகவுல ஏற்பட்ட பிளவுல தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் பட்டியல்ல செந்தில் பாலாஜியும் ஒருத்தரா ஆனாரு. சசிகலா மேல கொண்டிருந்த அன்பால டிடிவி தினகரன் பக்கம் ஒதுங்கின செந்தில் பாலாஜி இடைத்தேர்தல் நடக்கிறதுக்குள்ள தன்னோட அரசியல் வாழ்க்கை தொடங்க காரணமா இருந்த திமுகவுல ஐக்கியமானாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தலோட நடத்தப்பட்ட இடைத்தேர்தல்ல திமுக சார்புல அரவக்குறிச்சியில போட்டியிட்டு இப்போ வெற்றியும் பெற்றாரு செந்தில் பாலாஜி. அடுத்து நடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக சார்புல திரும்பவும் கரூருக்கே திரும்பினாரு செந்தில் பாலாஜி.
முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சு சட்டசபைக்குள்ள நுழைஞ்சாரு செந்தில் பாலாஜி. ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில மின்சாரத்துறையை இப்போ கையில வச்சிருக்காரு செந்தில் பாலாஜி.